உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மஞ்சள் குங்குமத்தோட தீர்க்க சுமங்கலியா நீடோடி வாழணும்பா, ரொம்ப முக்கியம். அம்மா நீங்களும் வாங்க. இல்ல வேண்டாம்ப்பா, இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வேண்டாம். என்னோட அன்பும் ஆசீர்வாதமும் உனக்கு எப்பவுமே உண்டு. புது தாலியை கட்டிக்கிட்டு ஆசீர்வாதமா வாங்குறேன். வெச்சிருக்கண்டி உன்னோட தாலிக்கு ஆப்பு. வந்துட்டாங்க மாரி, இனி இருக்குடி உனக்கு. வா உள்ள. சீசா என்ன ரெண்டு பப்ளி மாஸ்க் இங்க வந்துருக்குது. ஓ எங்க ஜாஸ்தி. நீ பேசாத. எதுக்காக இப்ப ஜாஸ்மின் அடிக்கிறீங்க நீங்க? உங்களை அடிக்க முடியாதுல்ல, அதான் என் பொண்ணு அடிக்கிறேன். பொண்ணா? நம்ம பொண்ணுங்க என்னங்க பண்றீங்க? ஜெயந்தி நீ பேசாத, கொஞ்சம் அமைதியா இரு. என்னாச்சு ஜேம்ஸ், எதுக்கு கோவப்படுறீங்க? யார் மேல இவ்வளவு கோவம்? இப்ப என்னதான் நடந்துச்சு? என் மானம் போச்சு, மரியாதை போச்சு, கௌரவம் போச்சு, எல்லாமே போச்சுங்க. எல்லாம் உங்களாலதான். எங்க வந்து யார பார்த்து என்ன பேச்சு பேசுற? சங்கரபாண்டி நீ கொஞ்சம் அமைதியா இரு. இல்ல சிஸ்டர், இவன் யார் சிஸ்டர்? நான் தான் சொல்றேன்ல சித்தப்பா, கொஞ்சம் அமைதியா இரு. அமைதியா இருங்க. சொல்லுங்க ஜேம்ஸ், என்னாச்சு? எதுக்காக இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? நீங்க சொன்னபடி நடந்துக்கலையே. நீங்க சொன்னபடி நடந்துக்கிட்டு இருந்தா நான் ஏன் இப்படி நடந்துக்க போறேன்? என்ன சார் சொல்றீங்க? என் அம்மா என்ன சொன்னாங்க? என்ன சொன்னபடி நடந்துக்கல? நீங்க என் வீட்டுக்கு வந்து என்ன சொல்லி ஜாஸ்மினை உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்க சொன்னீங்க? உங்க பையன் சூர்யாவுக்கும் என் பொண்ணு ஜாஸ்மினுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறதா சொல்லி தானே கூட்டிகிட்டு வந்தீங்க? ஜாஸ்மின் இந்த வீட்டுக்கு வந்து எத்தனை மாசம் ஆச்சு? இன்னும் நீங்க சொன்னபடி உங்க பையன் சூர்யாவுக்கும் ஜாஸ்மினுக்கும் கல்யாணம் நடக்கலையே. என் பொண்ணு ஜாஸ்மின் உங்க வீட்டில் இருக்கிறத பத்தி ஊர்ல எப்படியெல்லாம் தப்பு தப்பா பேசுறாங்க தெரியுமா? என் மானமே போதுமா? என்னால வெளியே தலை காட்ட முடியல. இன்னும் எத்தனை நாள் தான் கல்யாணம் முடிக்காம என் பொண்ணு ஜாஸ்மினை உங்க வீட்டில் சும்மா இருக்க வைக்க போறீங்க? இதுக்கு அப்புறம் என் பொண்ணு ஜாஸ்மினை யாருமா கல்யாணம் பண்ணிப்பாங்க? உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கு. என் பொண்ணு நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. உங்க வேதனை எனக்கு புரியுது ஜேம்ஸ். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பாருங்கம்மா, நீங்க ஏதாவது சமாதானம் சொல்லி என்னை திருப்திப்படுத்த நினைக்காதீங்க. உங்க பையன் சூர்யாவுக்கும் என் பொண்ணு ஜாஸ்மினுக்கும் எப்ப கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க அதை மட்டும் சொல்லுங்க, அது போதும் எனக்கு. சூர்யா, ஜாஸ்மின் அப்பா பேசுனது எல்லாம் கேட்டல்லப்பா? நான் உன்கிட்டயும் மாரிக்கிட்டயும் சம்மதம் வாங்கிட்டு தானே இந்த ஜாஸ்மினை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். இப்போ அவருக்கு நீதான் பதில் சொல்லணும். பந்த எப்படி எப்படி சிஸ்டர் மாப்பிள பக்கம் திருப்பி விட்டாங்க பார்த்தேல்ல. சரி இப்ப சூர்யா மாமா என்ன பண்ண போறாரா? இப்ப தெரிஞ்சிரும் பாரு. சொல்லுப்பா சூர்யா, நான் இவருக்கு என்ன பதில் சொல்லட்டும்? எனக்கு யோசிக்க ஒரு நாள் டைம் கொடுங்கம்மா. அதுக்கப்புறம் நான் என் முடிவை சொல்றேன். இல்லப்பா, அது மா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் ஜாஸ்மின் அப்பா கிட்ட பேசுறேன். இங்க பாருங்க சார், என் அம்மா மேல எந்த தப்பும் இல்லை. அவங்க ஏன் சம்மதம் மாறி சம்மதத்தை கேட்டு நாங்க சம்மதம் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஜாஸ்மின் இங்க கூட்டிட்டு வந்தாங்க. கல்யாணம் தள்ளி போறதுக்கு நான் மட்டும்தான் காரணம், என் அம்மா இல்ல. அதுக்காக உங்ககிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன். இவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்டு நீங்க இன்னும் ஒரு நாள் பொறுத்துக்கோங்க. நான் என் முடிவை சொல்லிடுறேன். சூர்யா, நீ எதுக்காகப்பா இவர்கிட்ட சாரி எல்லாம் கேக்குற? இத பாருங்க ஜேம்ஸ், என் மகன் தான் உங்ககிட்ட ஒரு நாள் டைம் கேட்டிருக்கான்ல, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஜாஸ்மின், எல்லாரும் அவங்க அவங்களோட முடிவை சொல்லிட்டாங்க. இப்ப நான் என்னோட முடிவை சொல்றேன், நல்லா கேட்டுக்க. இந்த வீட்டுல நீ இன்னும் ஒரு நாள் மட்டும் தான் இருக்கணும். அதுக்கு பிறகு நீ இந்த வீட்டுல இருக்கணும்னா இந்த வீட்டோட மருமகளா மட்டும்தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீ பொட்டி படுக்கையை தூக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடணும். நான் சொல்ற மாப்பிள்ளைக்கு தான் கழுத்தை நீட்டணும், புரியுதா? ஜெயந்தி வா போகலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.